வணக்கம் நண்பர்களே, மதுரை ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் புதிய நடைமுறை அமைக்கும் பணிகள் அதோட அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் மதுரை ரயில் நிலையத்தில் 6 நடைமுறைகள், 6 பிளாட்ஃபார்ம் வந்து செயல்பாட்டில் இருக்குது. இப்போது 5வது பிளாட்ஃபார்முக்கும் 6வது பிளாட்ஃபார்முக்கும் இடையில் புதிதாக ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கும் பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே லாஸ்ட் மந்த் அதோடய அப்டேட் வந்து நம்ம போட்டிருந்தோம். இப்போது அடுத்ததாக எந்த அளவுக்கு பணிகள் நடந்திருக்குன்றதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பணிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பிளாட்ஃபார்ம் உயர்த்தி தரைத்தளம் வந்து நல்லா சூப்பராக அமைச்சிட்டாங்க. டைல்ஸு வந்து பதிக்கலை, ஒருவேளை இனிமேல் பதிச்சாலும் பதிக்கலாம். நிழற்குடைகள் அமைக்கும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சில இடங்களில் அமைச்சிருக்காங்க, சில இடங்களில் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. மற்ற பிளாட்ஃபார்மில் இருக்கிற மாதிரியான நீளமான நிழற்குடைகள் வந்து அமைக்கலை, சிறிய அளவிலான நிழற்குடைகள் தான் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் பயணிகள் ரயிலில் ஏறி இறங்கும்படியாக பயன்படுத்த முடியும். அதாவது இந்த பிளாட்ஃபார்மில் கிழக்கு புறத்தை மட்டும்தான் பயணிகள் பயன்படுத்தும்படியாக யூஸ் பண்ண போகிறாங்க. இன்னொரு பக்கத்தை வந்து ரயில்களை நிறுத்தி வைக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த போகிறாங்க. ஏன்னா மேற்கு புறத்தில் ரயில்களை நிறுத்தும் போது பயணிகள் அதில் ஏறும்படியான கட்டமைப்பு வந்து இல்லை. இதுதான் அந்த புதிய பிளாட்ஃபார்ம். எந்த அளவுக்கு பணிகள் நடக்குதுன்றதையும் இதோட கட்டமைப்பையும் நீங்களே பார்க்கலாம். கிழக்கு புறம் இருக்கிற ரயில் வந்து பயணிகள் பயன்படுத்தும்படியாக இருக்கும். மேற்கு புறம் இருக்கிற ரயிலுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் இடையில் வந்து கேப் இருக்கும். அதை ஃபில் பண்ணால் மட்டும்தான் பயணிகள் பயன்படுத்த முடியும். இந்த பகுதியில் ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் பயன்படுத்த போகிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி நடை மேம்பாலமும் பார்த்திங்கன்னா குறுகலாகத்தான் அமைச்சிருப்பாங்க. மற்ற பிளாட்ஃபார்மில் இருக்கிற மாதிரி அகலமான நடை மேம்பாலம் வந்து இருக்காது. ஸோ அதனால் மதுரை ரயில் நிலையத்தில் இதுவரைக்கும் 6 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. 7வது பிளாட்ஃபார்ம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நாம 5வது பிளாட்ஃபார்மில் இருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போது புதிய பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா சூப்பராக தெரியும். இந்த புதிய பிளாட்ஃபார்ம் பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா இன்னும் கூடுதலாக ரயில்களை இயக்கவும் முடியும், நிறுத்தி வைக்கவும் முடியும், அதிக பயணிகளையும் ரயில் நிலையத்தை பயன்படுத்த முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.